ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம். குழந்தைகளினுடைய நினைவாற்றல் மெமரி திறனை வந்து அதிகரிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பற்றி நம்மளுடைய கல்வி வல்லுநர்கள் வந்து நல்லா ஆய்ந்து சில அறிவுரைகளை வழங்கியுள்ளார்கள். அவற்றை பற்றி நம்ம இந்த நிகழ்வில் காணலாம். இப்போ குழந்தைகள் வந்து ஈஸியாக இன்ட்ராக்ட் ஆகிடுவாங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும். அதே மாதிரி அவங்களுடைய மனம் வந்து ஈஸியாக டைவர்ட் ஆகும். அதனால் நம்ம என்ன செய்யணும்? இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, குழந்தைகள் வந்து நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய தாய் தந்தையர்கள் என்ன செய்கிறாங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ குழந்தைகள் வந்து படிக்கும் பொழுது நாம் போயிட்டு டிவியை போட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருந்தாலோ வேறு ஒரு செயலில் ஈடுபட்டு அதன் விளைவாக சில சத்தங்களை நாம் உண்டாக்கினால் அந்த குழந்தைங்களுடைய மனநிலை டக்குன்னு டைவர்ட் ஆகிடும். நம்முடைய அம்மா என்ன செய்கிறாங்களோ அதை நாமளும் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ குழந்தைகள் படிக்கும் பொழுது நாம் வேறு வேலைகள் செய்யாமல் அந்த குழந்தையின் அருகிலேயே உட்கார்ந்து நாமும் ஏதாவது ஒரு புத்தகத்தை வாசித்தோமானால் அந்த குழந்தைகள் வந்து அந்த படிக்கணும் என்ற ஆர்வம் அவர்களுக்கு தோன்றும், அவர்களும் நன்றாக படிப்பார்கள். ஸோ இது ரொம்ப ஈஸியான விஷயம்தான். நம்ம இதை செய்யலாம். நம்முடைய குழந்தைகள் படிக்கும் பொழுது நாமும் அவர்கள் அருகிலேயே உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமாவது படிக்க வேண்டும். அப்படி படித்தோமானால் நம்முடைய செயலை பார்த்து நம்முடைய குழந்தையும் படிக்க ஆரம்பிக்கும். அதனுடைய ஒரு விஷயத்தில் நாம் வந்து கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க, கவனம் செலுத்தி படித்தோமானால் ஈஸியாக பதியும். நம் புத்தகத்தை கையில் வைத்து கொண்டு அங்கே பக்கத்தில் சினிமா பாட்டு கேட்டுச்சுன்னா அதை கேட்டுக்கிட்டு நம்ம படித்தோம்னா ஈஸியாக நம்ம மனசில் பதியாது. ஸோ குழந்தைகள் படிக்கும் பொழுது நம்மளுடைய சுற்றி இருப்பவர்கள், அதாவது நம்முடைய தாய் தந்தையர்கள், பக்கத்து வீட்டுக்காரவங்க, எடுத்துக்கிட்டு யாராக இருந்தாலும் சரி, அந்த டிவி சவுண்டோ டேப் ரிகார்டர் சவுண்டோ அதை வந்து என்ன பண்ணணும், வால்யூம் கம்மியாக வச்சுங்க. படிக்கிற குழந்தைகளுக்கு டிஸ்டர்ப் இல்லாத இருக்கணும். ஆழ்ந்து ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது தான் நமக்கு அதில் வெற்றி அடைய முடியும். ஸோ சத்தத்தை தவிர்க்க வேண்டும். நிசப்தமான அறையில் படிக்கணும். பலவிதமான சவுண்டுகள் இருக்கிற இடத்துல நம்ம படித்தோமானால் நமக்கு வந்து அந்த மெமரி திறன் நிச்சயமாக இருக்காது, நினைவிலும் இருக்காது. ஒரே செயலை நம்ம வந்து ஆழ்ந்து செய்தோமானால் அதில் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஒரு பக்கம் டிவி ஓடிக்கிட்டு, ஒரு பக்கம் அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிட்டு, ஒரு பக்கம் வந்து வேறு ஏதாவது பேசுகிற சத்தங்கள், அந்த மாதிரி சூழலில் படிக்கும் போது நமக்கு மெமரி பவர் இருக்காது. ஸோ குழந்தைகளை வந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னால், குழந்தைகளை வந்து படிக்கும்பொழுது நாமும் கூடவே சேர்ந்து அந்த ஒரு மணி நேரமோ முக்கால் மணி நேரமோ அரை மணி நேரமோ குழந்தைகள் அருகில் உட்கார்ந்து நாமும் படிக்க வேண்டும். தாய் செய்யும் செயலை குழந்தைகள் கண்டிப்பாக பின்பற்றும். அது இரண்டாவது, படிப்பதை ஆழ்ந்து படிக்க வேண்டும். ஒரு பக்கம் டிவி டேப் ரிகார்டர் பேச்சு சத்தம் அந்த மாதிரி சூழலில் படித்தோம்னா நமக்கு வந்து மனசில் கண்டிப்பாக அது பதியாது. ஸோ நம்ம வந்து அமைதியான ஒரு அறையை தேர்ந்தெடுத்து அமைதியான சூழலில் நம்ம படிக்கணும். இப்படி நம்ம படித்தோமானால் நம்முடைய நினைவு திறன் நிச்சயமாக அதிகரிக்கும். நன்றி. தேங்க்யூ.